இணக்கமான தமிழர்களுக்கு வணக்கம். ஒரு அசம்பாவிதம் நடந்ததுக்கு அப்புறம் ஐயையோ இப்படி நடந்துருச்சு அப்படின்னு ஆதங்கப்படுற நம்ம, அதுக்காக ரியாக்ட் பண்ற நம்ம, அந்த அசம்பாவிதம் நடக்காம இருக்கணும்னா அது அரசாங்கத்தோட காதுகளுக்கு கொண்டு போய் சேர்க்க மறுக்கிறதுக்கான காரணம் என்ன? இந்த வீடியோவோட நோக்கம் அந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நம்ம ஊர்ல நடந்துடக்கூடாதுன்றதுக்காக அந்த அசம்பாவிதத்தை அரசோட காதுகளுக்கு கொண்டு போய் சேர்க்கணுன்றதுதான் இந்த வீடியோவோட நோக்கம். மூன்று வேற வேற சம்பவங்களை நான் சொல்றேன், அந்த சம்பவங்களை நீங்க பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு விஷயம் தேவையா இல்லையான்ற முடிவுக்கு நீங்களே வரலாம். ஒரு விஷயம், முதல்ல மலப்புரம் அப்படின்ற ஒரு இடம் கேரளாவில், அங்கே ஒரு ஏழ்மை குடும்பத்தில் ஒரு பொண்ணு இன்னைக்கு கொரோனா காலத்தில் அனைத்து தனியார் பள்ளிகளும் ஒரு விஷயத்தை கையில் எடுத்திருக்காங்க, அதுதான் இந்த ஆன்லைன் கிளாஸஸ். இந்த ஆன்லைன் கிளாஸஸ் அட்டன் பண்ணணும் அப்படின்னா ஒரு அந்த குழந்தைக்கு, அந்த ஆன்லைன் கிளாஸஸ் அட்டன் பண்ணுற குழந்தைக்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அட்லீஸ்ட் வேணும். இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருந்தால் தான் அவங்க ஆன்லைன் கிளாஸஸில் வந்துட்டு அவங்க டீச் பண்ணும்போது அதை ஃபாலோ பண்ண முடியும். அப்படி ஒரு ஏழ்மை குடும்பத்தில், அந்த கேரளாவில் இருந்த ஒரு ஏழ்மை குடும்பத்தில் இருந்த பொண்ணு தன்னால் வந்துட்டு இந்த கிளாஸஸ் அட்டன் பண்ண முடியலையே, நமக்கு வந்துட்டு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இல்லையே, ஸ்மார்ட் ஃபோன் இருந்துருந்தால் நம்ம படிச்சிருக்க முடியுமே, நம்ம படிக்க வேண்டியது எல்லாமே மிஸ் ஆகுதுன்னு சொல்லி மன ஆதங்கத்தில் அந்த வாய்ப்பு கிடைக்காத அந்த குழந்தை தற்கொலை செஞ்சு போகிற, தீ வச்சு இறந்து போகிறா இந்த ஸ்மார்ட் ஃபோன் இல்லை அப்படின்ற ஒரே காரணத்துக்காக. அதே மாதிரி இன்னொரு சம்பவம், ஒரு ஏழ்மையான குடும்பம், அவனோட அம்மா அந்த பையன் 10வது படிக்கிற பையன், அவனோட அம்மா அங்கேருந்து பெங்களூருக்கு வேலைக்கு போயிடுறாங்க, அவங்க அப்பா மட்டுமே வீட்டில் இருக்கார், அங்கே இருக்கிற கூலி வேலை செஞ்சுக்கிட்டு அந்த பையனும் இதே மாதிரி ஒரு தனியார் பள்ளியில் 10வது படிக்கிறான். படிக்கிற பையனுக்கு ஸ்மார்ட் ஃபோன் தேவைப்படுது ஆன்லைன் கிளாஸஸ் அட்டன் பண்ணுறதுக்கு. அவனுக்கு பக்கத்து வீட்டிலேயே வந்துட்டு இன்னொரு பையனும் வந்துட்டு ஆன்லைன் கிளாஸஸ் அட்டன் பண்ணுறான். அந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிற குழந்தைங்க எப்படி இருக்கும் உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த பையன் வந்துட்டு இவனை வந்துட்டு ரிஃப்யூஸ் பண்ண ட்ரை பண்ணுறான். ஸோ இதுமே இந்த மாதிரி ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருந்திருந்தால் நம்ம படிப்பு கெட்டிருக்காது, நம்ம இன்னொரு இடத்துல போய் கேட்டிருக்கோம் சொல்லி மன உடைஞ்சு அந்த பையனும் அதே மாதிரி தூக்கிட்டு இறந்து போறோம். இந்த ரெண்டு சம்பவங்களுக்கு அடுத்தது இன்னொரு வித்தியாசமான ஒரு சம்பவம், ஒரு பையன், ஒரு வர்க்கிங் மதர், அதே மாதிரி வர்க்கிங் ஃபாதர், அவங்களுக்கு 8வது படிக்கிற ஒரு சின்ன பையன், அந்த பையனுக்கு ஆன்லைன் கிளாஸஸ் அட்டன் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவங்க அம்மா ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி அவன் கையில் ஒரு ஸ்மார்ட் ஃபோனை கொடுத்துட்டு அவங்க அப்பாவும் ஆஃபீஸ்க்கு கிளம்பி போகிறாங்க. ஆனால் அந்த அம்மா ஆஃபீஸ்க்கு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் திரும்ப ஆஃபீஸை விட்டு போய் வீட்டுக்கு போகிற வர அவங்களோட எண்ணம் என்னவாக இருக்குன்னா, இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் குழந்தைங்க ஈஸியாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எல்லாத்தையும் அக்சஸ் பண்ண முடியும், இன்றைக்கி அடல்ட் மூவிஸ்லேருந்து போர்னர் மூவிஸ்லேருந்து நிறைய விஷயங்கள், தப்பான விஷயங்களை இந்த மொபைல் ஃபோனில் அக்சஸ் பண்ண முடியும், இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக காப்பாற்றி கொண்டு கட்டுப்பாட்டோடு வளர்த்து வந்த குழந்தை இந்த மாதிரி ஆன்லைன் கிளாஸஸ் அப்படின்றதுனால திசை மாதிரி போயிடுவானோ அப்படின்ற ஒரு கவலை, அந்த ஆதங்கம், அந்த மன உளைச்சல் அந்த பேரண்ட்ஸ்க்கு அவ்வளோ நாள் தொடர்ந்துருக்கு. ஒரு காலையில் போன ஆஃபீஸ்க்கு திரும்ப ஈவினிங் போகிற வரைக்கும் அந்த பையன் மேலே மட்டும்தான் வந்துட்டு அவங்களோட ஞாபகம் இருக்குது, இப்படி ஏதாவது அந்த பையனோட வாய்ப்புகள் தவறி அந்த வழி மாறி போயிடுவானோ அப்படின்ற மாதிரி. மூணாவது ஒரு சம்பவம், ஒரு சின்ன பையன், கிட்டத்தட்ட அவன் 6th படிப்பான்னு நினைக்கிறேன், நீங்கள் எல்லாருமே சோஷியல் மீடியாஸில் பார்த்துக்கலாம், அந்த பையன் ஆதங்கப்படுறான். இன்னைக்கு கிட்டத்தட்ட ஸ்கூலில் இருக்கும்போது கூட ஒரு 8 ஹவர்ஸோட ஸ்கூலில் விட்டு நான் வந்துடுவேன், இன்னைக்கு கிட்டத்தட்ட 12 ஹவர்ஸ்க்கு மேலே இந்த ஆன்லைன் கிளாஸஸ்னு வச்சு இன்னைக்கு இந்த ஆன்லைன் கிளாஸஸ்லேயே என்னோட பாதி நாட்கள் போயிடுது, முழு நாட்களும் போயிடுது, இப்படி இருந்துச்சுன்னா ஃபிசிக்கலாக நாங்கள் மென்டலாகவே பயங்கர டிப்ரெஸ்ட் ஆகிறோம், இந்த மாதிரியே சூழ்நிலை போச்சு அப்படின்னா எங்களுக்கு என்ன நடக்கும்னே தெரியல அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பையன் ஆதங்கப்படுறான் இந்த ஆன்லைன் கிளாஸஸை பற்றி. இந்த மூணு விஷயங்களும் நீங்கள் வச்சு பார்த்தீங்க அப்படின்னாவே முதல்லயே ஓரளவுக்கு தெளிவான விஷயம் முடிவுக்கு வந்துடலாம். இன்னொரு விஷயம் நம்ம சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, ஏற்கனவே டீச்சர்ஸ்லேருந்து நிறைய பேர் நம்மக்கிட்ட அட்வைஸ் பண்ணுற ஒரு விஷயம், குழந்தைங்கக்கிட்ட மொபைல் ஃபோனை கொடுக்காதீங்க, குழந்தைங்கிட்ட மொபைல் ஃபோன் கொடுத்தீங்க அப்படின்னா நிறைய தேவையில்லாத விஷயங்களை அவங்க அதில் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி அதிக நேரம் அந்த மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணும்போது கிட்டத்தட்ட அவங்களோட கண் பார்வை போகிறதுக்கும், மூளை நரம்புகள் பாதிக்கப்படுறதுக்கும், அவங்களோட மனநிலை வந்துட்டு உந்து சக்தியாக இல்லாமல் அவங்க மந்த நிலைக்கு கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் நம்ம சொல்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அப்படி இருக்கிறப்போ இந்த ஆன்லைன் கிளாஸஸ் இப்போ இந்த ஸ்கூல்ஸ் எல்லாம் வந்து ஊக்குவிப்பதற்கான காரணம் என்ன, இவங்களோட நோக்கம் என்ன, மாணவர்கள் வந்துட்டு இந்த படிப்பு வீணாக போயிடணும் அப்படி நினைக்கிற ஆசிரியர்கள், அப்படி நினைக்கிற ஸ்கூல்ஸ் எல்லாமே ஈஸியாக ஒரு ஸ்லாட்டை கொடுத்து, ஒரு ஒர்க் ஷீட்டை கொடுத்து, இந்த ஒர்க் ஷீட்டை வந்துட்டு ஒரு வீக் ஒன்ஸ் நீங்கள் ரெடி பண்ணுங்கள், இந்த ஒர்க் ஷீட்டை ரெடி பண்ணதுக்கப்புறம் அடுத்த வாரத்தில் சப்மிட் பண்ணுங்கன்னு சாதாரணமாக சொல்லி முடிச்சிடலாம். ஆனால் இன்றைக்கி என்டையராக வந்துட்டு ஜூம் கிளாஸஸ் சொல்கிறாங்க, கூகுள் மீட் சொல்கிறாங்க, ஜூம் கிளாஸஸ்லாம் வந்துட்டு ஒரு பேரண்ட் பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு ஒரு ஸ்மார்ட் ஃபோனை வாங்குறாங்க, அதுக்காக ஒரு இன்டர்நெட் ஃபெசிலிட்டி, கொஞ்சம் வசதியாக இருக்கிறவங்க எல்லாத்தையும் செஞ்சுக்க முடியும், இன்டர்நெட் ஃபெசிலிட்டி கொடுக்க முடியும், டிவியில் வந்துட்டு ஜூம் கனெக்ட் பண்ண முடியும், அவங்க வந்துட்டு கிளாஸில் டீச் பண்ண முடியும், இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ண முடியும். ஆனால் சாதாரண குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தனுக்கு இதெல்லாம் தாண்டி போய் படிக்கிறது அப்படின்றது இனி வரும் காலத்தில் பெரிய எட்டாக்கணியாகவே மாறிடும். நான் சொன்ன மாதிரி உண்மையிலேயே வந்துட்டு ஆன்லைன் கிளாஸஸ் தேவையா அப்படின்னா, ஆன்லைன் கிளாஸஸ் ஒரு சின்ன சிஸ்டம்குள்ளே இருந்தாவே ரொம்ப ஈஸியாக இருக்கும், அதுவும் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். ஒரு ஸ்லாட், ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்துட்டு இந்த வீட்டு பாடம் ஹோம் ஒர்க்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்லாட்டை கொடுத்து இதை 1 வீக் உங்கள் பசங்க வந்துட்டு ஒர்க் பண்ண சொல்லுங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு ரிசல்ட்டை கொடுங்க, இல்லை அப்டேட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக பிக்கப் ஆகிக்கிட்டோம், இப்போ வந்துட்டு அவங்களுக்கு எதுவும் வந்துட்டு டச் விட்ட போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் நாங்கள் இந்த ஆன்லைன் கிளாஸஸ் வந்துட்டு என்கரேஜ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஸ்கூல் சொன்னால் ஓகே. பட் எல்லா கிளாஸஸையும் நாங்கள் இந்த ஆன்லைன்லேயே எடுப்போம், ஆன்லைன்லேயே கிளாஸ் அட்டன் பண்ணுவோம், கிட்டத்தட்ட 4 மணி நேரம் 6 மணி நேரம் மாணவர்கள் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு
அந்த இதில் வந்துட்டு மொபைலில் அந்த ஆன்லைன் கிளாஸஸில் இன்ட்ராக்ட் பண்ணணும். அப்போ தான் வந்துட்டு அவங்க வந்துட்டு நல்லா ஸ்டடி பண்ண முடியும், அப்போ தான் இன்னும் அவங்க வந்துட்டு இந்த டச் விடாமல் நிறையா படிச்சிக்க முடியும்ன்ற மாதிரி இன்றைக்கி ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் எல்லாமே ஒரு பெரிய பிம்பத்தை கட்டமைச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஏற்கனவே மாணவர்கள் மன உளைச்சல் இருக்காங்கன்னு சொன்னேன், அந்த மாதிரி இந்த மாதிரி மன அழுத்தம் அதிகமாகி அவங்க வந்துட்டு வேறு மாதிரியாக ரியாக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி ஸ்மார்ட் ஃபோன்ஸில் தப்பான விஷயங்களை கொண்டு வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒரு சில ஸ்கூல்ஸ், நான் எல்லா ஸ்கூல்லையும் சொல்லக்கூடாது, ஒரு சில ஸ்கூல்ஸோட இன்டென்ஷனே வந்து இந்த ஆன்லைன் கிளாஸஸ்க்கு, ஐயோ இந்த அகாடமிக்கோட நம்ம ரெவின்யூ போயிடுமே, இந்த ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாமே ஃபீஸ் கட்டாமல் போயிடுவாங்களே, ஸோ நம்ம ஆன்லைன் கிளாஸஸ்னு ஒரு ஒரு கிரியேட் பண்ணோம் அப்படின்னா அவங்க ஃபீஸை வந்துட்டு இன்ட்ரெஸ்டாக இருக்கிறவங்க வந்து ஃபீஸை கட்டுங்க. அதாவது இன்றைக்கி கவர்மெண்ட் சொல்லிக்கிற விஷயம், கம்பல் பண்ணக்கூடாது, ப்ரெஷர் ஃபோர்ஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃபீஸை கட்டுங்கன்னு சொல்லக்கூடாது அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ அவங்க கிளவராக எடுக்கிற விஷயம், ஒரு ஆன்லைன் கிளாஸஸ்னால் ஒரு 3 நாள் கிளாஸஸ் போனதுக்கப்புறம் 4வது நாள் அவங்க சொல்கிற விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி வந்துட்டு ஸ்கூல்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு, டீச்சர்ஸ்க்கு சேலரி கொடுக்கறதுக்கு இதுக்கெல்லாம் எங்களுக்கு வந்து ஃபண்டு தேவைப்படுது, அதனால் பேரண்ட்ஸ் வந்து அவங்களே செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டோட முன்னாடி வந்து நீங்கள் ஃபீஸை கட்டுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரெக்வஸ்ட்டு மாதிரி வைக்கிறாங்க. இதுலேருந்து ஒரு விஷயம் தெளிவாக புரியுது, இந்த ஆடு நினைதுன்னு ஓனாக கூட பிடிச்சதுன்ற கதை தான் இந்த இடத்துல நடக்குது. எந்த ஸ்கூல்ஸுக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் மேலே பெரிய அக்கறை இருக்குதுன்றதுல பெரிய அந்த உடன்பாடு அப்படின்றது ரொம்ப வந்துட்டு முரணாக தான் இருக்குது. ஏன்னா அவங்களோட நோக்கம் இந்த வருஷத்துக்கான காசு, இந்த வருஷத்துக்கான ஃபீஸ் வீணாக போயிடுமோ அப்படின்ற நோக்கத்தை தான் இருக்குது. இப்போது கன்க்ளூஷன், நீங்கள் உங்களோட நினைப்பு என்ன, உங்களோட எண்ணம் என்ன? நீங்கள் சொல்கிறது இன்னிலே வந்துட்டு ஆன்லைன் கிளாஸஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது, இல்லை நீ இந்த மாதிரி தப்பாக சொல்கிற அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி அந்த பேரண்ட்டோட மனநிலை, அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குது, அதே மாதிரி இறந்து போன குழந்தைங்களோட வாழ்க்கை, அவங்க குடும்பமே வந்துட்டு ஒரு எதிர்காலமே வந்துட்டு அழிஞ்சு போகுது, அவங்க நம்பியிருந்த குடும்பம் என்ன ஆச்சு, அதே மாதிரி ஒரு மாணவன் மனக்குமுறலோட இதே மாதிரி இருந்தால் என்னால் வந்துட்டு ஃபிசிக்கலாக மென்டலாக வந்துட்டு பயங்கரமாக டிப்ரெஸ்ட் ஆகும்னு சொல்கிறோன்னா, இந்த மாதிரி சூழ்நிலைகள் ஏன் ஏற்படுத்தி கொடுக்கணும், இதெல்லாம் தேவை இருக்கா, அடுத்த வருஷம் அடுத்து படிச்சுட்டு போகிறான், அதனால் என்ன ஒரு நஷ்டமாயிட போகுது, ஒரு வருஷம் தள்ளி போகும் அவ்வளோதானே, காலமே மாறி போயிடாதுல்ல, அது எல்லாமே வந்துட்டு மறந்து போயிடாதுல்ல, அப்டேட் பண்ணுங்க. அப்டேட் பண்ணுறப்ப நான் சொன்ன மாதிரி சின்ன சின்ன ஸ்லாட்ஸை கொடுங்க, சின்ன சின்ன ஹோம்ஒர்க்ஸ் கொடுங்க, இதை பண்ணுங்கப்பா, கொஞ்சம் அப்படியே டச்லேயே இருங்க அப்படின்னு சொல்லுங்க. அதை விட்டுட்டு ஆன்லைன் கிளாஸில் கிட்டத்தட்ட 4 மணி நேரம் 6 மணி நேரம் வந்துட்டு ஒரு ஆன்லைன் கிளாஸில் உட்கார வச்சு அவங்க டிப்ரெஷன் கொண்டு வந்து கிட்டத்தட்ட 12 மணி நேரம் அவங்கள வந்து நிம்மதி இல்லாமல் கஷ்டப்படுத்தி, மோர் ஓவர் பேரண்ட்ஸ்க்கும் இது ஒரு பெரிய பிரச்சனை. ஏன்னா அவங்களால புரிஞ்சிக்க முடியாது, புரிஞ்சிக்க முடியாத சூழ்நிலையில் குழந்தைங்களை போட்டு அடிப்பாங்க ஆன்லைன் கிளாஸில், அந்த குழந்தை பாரு இவ்வளோ வந்துட்டு ஸ்மார்ட்டாக ரிப்ளை பண்ணுது, அந்த குழந்தை பாரு இவ்வளோ கிளவராக இருக்குது, நீ ஏன் வந்து ரிப்ளை பண்ணவே மாட்டேன்ற. ஈவன் என்னோடய வீட்டில் லாஸ்ட் 1 வீக்கில் நடந்துச்சு, என்னோடய குழந்தை குட்டி பொண்ணாவை, ஆக்சுவலாக எல்கேஜி கூட இன்னும் போகலை, அவள் வந்துட்டு உட்காந்துருக்கேன், அவள் கூட வந்துட்டு ஏற்கனவே வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு வீடியோஸை போஸ்ட் பண்ணுறாங்க, அதை பார்த்தோன்னே என்னோட மிஸ்ஸஸ் அதை பார்த்துட்டு ரியாக்ட் பண்ணுறாங்க, ஏன் நீ வந்து பேச மாட்டேன்ற, நீ வந்து சொல்ல மாட்டேன்ற அப்படின்னு சொல்லி அவள் அடிக்கிறாங்க. இதெல்லாம் தேவையில்லாத, இந்த வயசில் அவள் எல்கேஜி படிக்கிறான்னா எல்கேஜி இது அடுத்த வருஷம் படிச்சுட்டு போகிறா, அதனால் எந்த ஆணியும் இங்கே பிடுங்கிறது வீணாக போகிறது இல்லை. தயவு செஞ்சு இதை புரிஞ்சுக்கோங்க. இன்னொரு விஷயம், இது இந்த ஒரு அசம்பாவிதம் நடந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் இந்த வீடியோவை நான் பண்ணுறேன். தயவு செஞ்சு இதோட மக்கள் காதுகளுக்கு கொண்டு போய் சேர்க்குறீங்களோ இல்லையோ, அரசாங்கத்தோட காதுகளுக்கு கொண்டு போய் சேருங்க. நிறைய ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் இதை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆன்லைன் கிளாஸஸ்னால் நான் சொன்ன மாதிரி ஒரு லிமிட்டேஷன் இருக்கட்டும், அவங்க எல்லாருமே வந்துட்டு ஒரு ஸ்லாட்டை கொடுத்து ஒரு ஒரு ஹோம்ஒர்க்கை கொடுத்து இந்த வீக் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் வீக் அப்டேட் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள். அதை தாண்டி 4 மணி நேரம் 8 மணி நேரம் உட்கார வச்சு யாரையும் வந்துட்டு மன அழுத்தத்துக்கு உள்ளாக்காதீங்க, ஈவன் பேரண்ட்ஸோடு சேர்த்து. தயவு செஞ்சு இந்த வீடியோ மற்ற எல்லாத்துலேயும் போய் சேரணும். இன்னொரு அசம்பாவிதம் நடந்துடக்கூடாது, கேரளாவில் நடந்த மாதிரி, அந்த பெங்களூரில் நடந்த மாதிரி இங்கே நடந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் சொல்கிறேன். ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஏற்கனவே நடந்த நிகழ்வுகளை வச்சு நம்ம அதுலேருந்து பாடங்களை எடுத்துக்கணுமே தவிர, நடந்ததுக்கப்புறம் அதுக்கான மருந்து போடுறதுல எந்த லாபமும் இல்லை. தயவுசெய்து புரிஞ்சுக்கிட்டு நம்மளோட கல்வித்துறையும் நம்மளோட அரசாங்கமும் இதுக்கான தீர்வை தேடணும் அப்படின்றது தான் என்னோட எண்ணம். தேங்க்யூ.